அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரெக்னெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவகேடோ ஆஃப் ஃப்ரூட் இதை வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க வெண்ணெய் பழம் எல்லாமே சொல்வாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த பழம் ஏன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சாப்பிடணும் இது சாப்பிட்றனால நிறைய ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஸ்கேனில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பழம் எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் இந்த பண்ணுற இந்த ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பழத்தோட யூஸஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பழம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து இரநூறுபா வரைக்கும் விற்கிறாங்க இந்த பழம் அந்தளவுக்கு ரொம்ப ரேரான பழம்லாம் இல்லை இது நம் எப்படி நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் வேப்ப மரம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவைக்கிட மரம் இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடியது தான் ஆனால் நம்மளுக்கு இதோட பயன்கள் தெரியாதனால இந்த பழத்தை ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரிக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாரின் வீடியோஸ்லாம் பாருங்கள் அங்கே மேக்சிமம் வந்து காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அவைக்கோட ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் செலக்ட் மாதிரி எடுத்துக்கிருவாங்க ஏன்னால் இதில் அந்தளவுக்கு வந்து சத்து இருக்கு அப்போ அங்கே ஃபுல் பழத்தையே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற பழத்தை நம்மளுக்கு கொடுக்கறனால தான் இது ரொம்ப வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பழத்தை நம்ம சாப்பிட்ணுமா ஏன் இதே போல வேறு இதே சத்து வந்து வேறு பழத்தில் இருக்கலன்னா வேறு பழத்துலேயும் இருக்குது பட் ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப அதிகளவு காசுலாம் செலவு பண்ணி ட்ரை பண்ணுறாங்களே அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த காசை வந்து இந்த பழத்துலையும் போடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்க்குறப்போ ஒரு இப்போ ஒரு கேஜிக்கு ஒரு நாலு பழம் நிற்கிதுன்னா நீங்கள் ஒரு அரை கிலோ வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த டேப்லெட் மெடிசனில் கிடைக்கிற சத்தை விட இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த பழத்தை உங்களை வந்து நான் சாப்பிட சொல்கிறேன் இந்த பழத்தில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோன்னே டாக்டர்ஸ் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தருவாங்க ஸோ ஆனால் அதை விட ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இந்த பழத்தில் இருக்குது எனவே வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க ப்ரெக்னென்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒரு கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் தான் நம்மளோட ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஃபோலிக்காசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த முதுகுத்தண்டு ப்ராப்ளம் அப்புறம் குறைபாடு உள்ள குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தையை பறக்கிறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஒரு ஹெல்த்தியான பேபியை வந்து பெற்றெடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பிபி தான் ஒரு பிரெக்னண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிபி இருக்காது ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த பிபி எதனால் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லாட்டினா அந்த தாய்மார்க்கு வந்து பிபி வரும் ஒருவேளை உங்களுக்கு பிபி வந்து ப்ரெக்னண்ட்டுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக போகாது ஒரு குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ஒரு ஹெல்த்தியான குழந்தையாக வந்து வளர முடியும் நம்மளால் ஒரு ஹெல்த்தியான பேபியையும் பெற்றெடுக்க முடியும் அப்போ பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இந்த பிபியை ரெடியூஸ் பண்ணனாலும் சரி குழந்தைக்கு நம்ம இருந்து மொத்தம் மூணு விதமான வழியாக வந்துட்டு குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் போகும் ஒன்று மூளை இன்னொன்று வந்துட்டு மூணாவது ரொம்ப ஒரு தாயோட தொப்புள் கொடியில் இருந்து தான் வளர்த்ததுக்கு தேவையான அனைத்து இந்த இருக்க ரத்த ஓட்டம் வழியாக தான் போகும் ஏதாவது சின்ன குறைபாடு வந்து பிபி வந்துடும் ரெடியூஸ் பண்றதுனா நீங்க கண்டிப்பாக யார் யாருக்கு பிபி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ சோ நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அவக்கோட ஃப்ரூட் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிச்சிருக்கோ இல்ல ஜூஸாக குடிக்க பிடிச்சினாலும் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிபி கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் குழந்தைக்கு போகிறோம் பிளட் ஃப்ளோவும் சரியாயிடும் கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அப்படி இல்லை ஜென்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா நம்மளுக்கு எப்படி ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்னா அந்த மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஜிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜிங்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் இந்த அவக்கோடா தான் ஸோ அவக்கோடா வந்து பிரெக்னென்ட் ட்ரை பண்ணுற கேர்ள்ஸும் சாப்பிடலாம் ஜென்ஸும் சாப்பிட்லாம் உங்கள் யார் யாருக்கு வந்து ஸ்பேம்மில் வந்து ஏதாவது சின்ன குறைபாடு இருக்குது நீங்கள் ஸ்பேம் அனலைசிஸ் டெஸ்ட் எடுக்கிறப்ப அதில் ஏதாவது ஸ்பெர்ம் கவுண்ட்டு மொராலிட்டி ஸ்பீடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த அவகோட ஃப்ரூட்டை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஜென்ஸும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா எப்படி ஒரு கருமுட்டை குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி அதில் பாதி இருக்கிற அந்த ஸ்பேமும் குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்மனால ஒரு ஹெல்த்தியான பேபியை வந்து பெத்தெடுக்க முடியும் இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஸ்கேனோ ஃபிஃப்த் மந்த்தோ இல்லை செவன்த் மந்த் ஸ்கேனோ நைன்த் மந்த் ஸ்கேனோ எதில் எடுத்தாலும் சில பேத்துக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா டயலோஸ்டிக் நாச் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில பேத்துக்கு யுட்டரைன் ஆட்ரி டயாலிஸ்டிக் நாச் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க டாக்டர் உங்களுக்கு அதை எப்படி சிம்பிளாக சொல்லியிருப்பாங்கன்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் உண்மை அதாவது வந்து நம்மளோட தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைக்கு அதுதான் யுட்ரைன் ஆட்ரின்னு சொல்கிறோம் இது வழியாக தான் குழந்தைக்கு தேவையான சத்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து பிளட்ஃபோ மூலியமாக நம்ம வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கும் இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும் சோ என்ன ஆகும் குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து தடைபடும் இதை வந்து டாக்டர்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பிரின் டேப்லெட் தருவாங்க நம்ம அந்த டேப்லெட் சாப்பிட்றதோட நம்ம இந்த அவைக்கடோ ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த டயலஸ்டிக் நாட் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பார்க்குறப்ப அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் ஏன்னா இந்த அவைக்கிடோ ஃப்ரூட்டில் வந்துட்டு என்னென்னா அதிக அளவு ஃபோலிக்காசிட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த அவகோட ஃப்ரூட் வந்து நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா ஃப்ரீயாக போக வைக்கிறனால குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமும் ஒரே சீராக போகும் அப்போ குழந்தையும் வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சான்சஸ் இல்லை கண்டிப்பாக வந்து ப்ளட் ஃப்ளோ போச்சுனாலே குழந்தை வந்து ஹெல்த்தியாக தான் வளரும் அதனால யார் யாருக்கெல்லாம் இந்த யுட்ரைன் ஆர்ட்ரி டயலஸ்டிக் நாச் ப்ராப்ளம் இல்லை சில பேர்த்துக்கு வெண்ட்ரிக்கல் டயலஸ்டிக் நாச்சுன்ட்டு இருக்கோம் சில பேர்த்துக்கு ஆர்டரி டயலெஸ்டிக் நாச்சுன் இருக்கோம் இந்த மாதிரி டயலஸ்டிக் நாச் ப்ராப்ளம் டாக்டர் உங்கள்கிட்ட வந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஒரு சின்ன தடை இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த அவகோட ஃப்ரூட்டை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சரியாயிடும் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சென்னையில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் ப்ரெக்னென்சி சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போட முடியுதோ அந்தளவுக்கு போட்டுறேன் தேங்க் யூ